ஹலோ வியூவர்ஸ் திஸ் இஸ் டாக்டர் ரஜினிகாந்தா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நான் பேச போகிறேன் அந்த பேர் தலைவலி நிறைய பேர் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இந்த தலைவலிங்கிற ஒரு பிரச்சினைனால வருவாங்க அவங்க என்ன விருப்பப்படுவாங்கன்னா கண் பிரச்சினைனால தலைவலி வருதா அப்படின்னு அவங்க கேட்குறதுக்காக வருவாங்க நம்ம வந்து கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணுவோம் அந்த உங்களுக்கு பவர் இருக்கா தூர பார்வை கிட்ட பார்வை வெள்ளெழுத்து ஏதாவது இருக்கா அப்புறம் கண்ணுக்குள்ளே கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது நம்ம கண்ணு வந்து எப்போவுமே பேர்லல்லாக இருக்கும் நம்ம கண் பேர்லல்லாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம படிக்கும்போதோ பக்கத்து பொருள் எதாவது பார்க்கும்போதோ கண்ணு வந்து ரெண்டு மூக்கு கிட்ட வரும் அது பேர் கன்வர்ஜென்ஸ் அந்த கன்வர்ஜென்ஸ் பண்ணுறது வந்து சில கண்ணுக்குள்ளே இருக்க தசைகள் வந்து பண்ணோம் அதில் சில பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு தலைவலி வரலாம் கண் சோர்வு வரலாம் கண் வலி வரலாம் ஸோ இதெல்லாம் இருக்கா பார்ப்போம் நம்ம அஸ்டிக்மேட்டிசம் இருக்கா தூர பறவையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாம் நம்ம இருந்துச்சுனாக்கா அதை நம்ம கரெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம நம்ம கண் வந்து ஒரு உயிருள்ள கேமரா எப்படி நம்ம கேமரா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரான்னு நான் சொல்லுவேன் இப்போ நம்ம ஒரு நட்சத்திரம் தூரத்தில் இருந்தால் அதையும் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் திடீர்னு பக்கத்தில் ஒரு சின்ன ஊசியில் நம்ம நூல் கோக்குனாலும் அதுவும் பண்ண முடியும் அதாவது நியர் ஒர்க் அண்ட் அது ஆட்டோமேட்டிக்லி அதை ஃபோக்கஸ் பண்ணும் அதுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் திறமை இருக்குது அதுக்கு அக்கோமடேஷன்னு பேர் அந்த அந்த இதுலேயும் பிரச்சனை இருந்தாலும் தலைவலி வரும் கண் சோர்வு தலைவலி அப்படி வரும் அதனால் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நம்ம கண்ணு டாக்டர் இருக்கிறனால வந்தோடனே நம்ம கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்புறம் க்ளோக்கோமான்னு ஒரு வியாதி உண்டு அதில் கண் ப்ரெஷர் நார்மல் கண்ணு ப்ரெஷர் வந்து பத்துலேருந்து இருபது வரைக்கும் இருக்கணும் இவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கும் நாற்பது ஐம்பது அறுபது அப்படி இருக்கும் அப்போவும் கன்று வலி தலைவலி இருக்கும் கண் கூட கொஞ்சம் சேஃப்பாக இருக்கும் அப்போ நம்ம ப்ரெஷன் ப பண்ணோடனே நம்ம அது அக்யூட் கன்ஜெஸ்டிவ் க்ளக்கோமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அதுக்கு வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதேமாதிரி கண்ணுக்குள்ளேயே ஐரிஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது அதில் அலர்ச்சி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் ஐரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் யூவியைட்டிஸ் அப்படின்னு சொல்வோம் அப்போவும் கண்ணு வலிக்கும் தலை வலிக்கும் அந்த பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க சரியாயிடுவாங்க அதே மாதிரி கார்னியாவில் அடிப்பட்ருக்கு இல்லைன்னா அல்சர் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தலை வலிக்கலாம் ஸோ தலைவலிக்கு கண்ணிலேயே பல காரணங்கள் இருக்குது என்ன காரணம் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம் எல்லாத்துக்கும் ஒரே காரணமாக இருக்காது என்ன காரணம்ங்கிறத இப்போ சரியான டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் அதே மாதிரி கண் இல்லாமல் நம்ம நம்ம கண்ணை சுற்றி இந்த எலும்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளெல்லாம் சைனஸஸ்ன்னு ஒரு ஏர் பேசேஜஸ் இருக்குது அது பேர் வந்து அதுக்கு நம்ம சைனஸஸ்ன்னு சொல்கிறோம் இதுக்கு மேலே இங்கே ஃப்ரெண்டல் சைனஸ் இருக்குது இந்த போன்குள்ளே இங்கே வந்து மேக்ஸிலரி சைனஸ் இருக்குது இங்கே இத்தமாடில் சைனஸ் இருக்குது அது மாதிரி கண்ணை சுற்றி அந்த எலும்புக்குள்ளே அந்த ஏர் ஸ்பேஸஸ் இருக்குது அதுக்கு தான் சைனஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம அதில் சில சைனஸ் ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னா அலர்ச்சி இல்லைன்னா இன்ஃப்ளமேஷன் சைனோசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அப்படி இருந்தாலும் கண்ணை சுற்றி இருக்கிறனால கண்ணும் வலிக்கும் தலை வலியும் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து கேட்போம் மூக்கடைப்பு இருக்குது அவங்களுக்கு அடிக்கடி தும்முவீங்களா ஏதாவது அலர்ஜி இருக்கா போலன் அலர்ஜி இல்லைன்னா மோட்டர் சைக்கிள் மோட்டர் வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட் அலர்ஜி அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு கேட்போம் அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி ராத்திரி வந்து மூக்கெல்லாம் அடைச்சிடும் அப்படி சொன்னாங்கனாக்கா அது கண்டிப்பாக அது வந்து சைனஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தலைவலி அதுக்கு நம்ம வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஆவி வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஆவி வரும் இல்லையா அதை நம்ம பிடிக்க சொல்வோம் ஆவியை பிடிக்க சொல்வோம் நல்லா அது அது மூக்கில் வந்து இழுத்தாங்கனாக்க ஏன்னா சைனசஸ் எல்லாம் ஓப்பன் இன்டு த நோஸ் அதாவது அதோடய குலைகள்லாம் மூக்குக்குள்ள தான் ஓப்பன் ஆகும் அதனால் நம்ம நல்லா ஆவி பிடித்தோம் மூக்கு வழியாக அந்த அந்த சூடான ஒரு ஆவியை நம்ம பிடிச்சோன்னாக்க அது சைனஸ்குள்ளேயும் போகும் அதுக்குள்ளே மியூக்கஸ் இல்லைனா ஏதாவது ஒன்று டிஸ்சார்ஜ் ஏதாவது இருந்தது அடப்பட்டிருக்கு வீக்கம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிடும் அப்போ தலைவலி நின்றுடும் ஸோ என்னால் தலைவலிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மைக்ரைன் தலைவலின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒத்த தலைவலி இருக்கலாம் சம்டைம்ஸ் ஹோல் தலையும் வலிக்கும் ஃபஸ்ட்டு தலைவலியும் வந்தோடனே நாங்கள் என்ன கேட்போம் எந்த இடத்துல வலிக்குது உங்களுக்கு ஒ ஒன் சைடடா என்டையர் தலை வலிக்குதா தலை பாரமாக இருக்குதா தலைவலியோட அது வின் வின்னு தெரிக்கிற மாதிரி இருப்பாங்க சொல்லுவாங்க சிலலாம் அப்படி உட்கார கூட முடியாது ப உடனே படுத்துருவோம் நாங்கள் அந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தலைவலிக்கும் அப்படியே த ஒரு ஒரு பாறையை தூக்கி தலையில் அடிக்கிற மாதிரி ஒரு சுத்தியில் போட்டு அடிக்கிற மாதிரி அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ் அப்போது வந்து நம்ம கேட்போம் ஒரு சைடாக ரெண்டு சைடாக அது கூட வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கா வாந்தி வர மாதிரி ஃபீலிங் இருக்கா இல்லை வாமிட் பண்ணுவீங்களா இல்லைன்னா வந்து உங்களுக்கு மயக்கம் மாதிரி எதை தலை சுத்தல் மாதிரி ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்போம் அப்போ அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு எடுப்போம் சிலர் சொல்லுவாங்க அது தலைவலி வரப்போதுன்னு நல்லா தெரியும் டாக்டர் எங்களுக்கு அது வந்து நம்ம இந்த எப்படி இப்படி ஒரு மின் மின்மினி பூச்சி இருக்கிற மாதிரி நான் எப்படி இப்படி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்புறம் வந்து இந்த பறந்த பார்வையில் சில அப்படியே குறியீட்டு சடனை வர மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் இது மாதிரிலாம் இருக்கும் அப்படி அது வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல விண்வின் தலை வலிக்கும் அப்படின்பாங்க அதெல்லாம் டிப்பிக்கல் மைக்ரேன் கிளாசிக் மைக்ரேன் அப்படின்னு நாங்கள் சொல்வோம் இது பேர் விஷுவல் ஹாலூசினேஷன்ஸ் அதாவது நம்ம கண்ணில் அதில் இல்லாமல் இல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த மாதிரி ஒரு மின்மினி பூச்சி மாதிரியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் மாதிரி னாக்கா அது பேர் விஷுவல் அலூசினேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் கேட்போம் உங்களுக்கு அது மாதிரி இருக்கா நம்ம வந்து என்ன பண்ணணும் அதுக்கு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்புறம் வந்து நம்ம அந்த மைக்ரைன் தலைவலி இருக்கிறவங்களுக்கு டென்ஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் டென்ஷன் வ ரொம்ப ஆயிட்டோன்னா தலைவலிக்கு ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அது பிரெஸ்பிரேட் பண்ணுறது ஒரு மைக்ரைனை அப்புறம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சிலெலாம் வாமிட் எடுத்துக்கிட்டே வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும் தலைவலியை கம்மி பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம் வாமிட்டிங்க்கு இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்புறம் அவங்கள ரொம்ப குவாய்டன் பண்ணுவோம் கவுன்சிலிங் கொடுப்போம் இதெல்லாம் பண்ணி அந்த தலைவலியை நம்ம சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் டென்ஷன் ஹெட் இப்போ டென்ஷன் இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லா தொழிலையும் டென்ஷன் இருக்கும் அப்போ அவங்க சொல்லுவாங்க ரொம்ப ப்ரெஷராக இருக்குது இப்போ வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது பண பிரச்சனை இல்லைனா மற்ற ஏதாவது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால நாங்கள் வந்து காலையில் தான் இருப்போம் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தலைவலியில் பல காரணங்கள் டென்ஷன் ஹெட் ஏக் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஹெட் ஏக் அப்புறம் வந்து இந்த மா சொன்ன மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் அப்புறம் மைக்ரெயின் இதெல்லாம் இருக்குது அதை தவிர இந்த கழுத்து இருக்குது பார்த்திங்களா அந்த கழுத்தில் போன்ஸில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து அது தலைவலி உண்டாக்கலாம் அது பேர் செர்வாய்க்கல் ஸ்பாண்டலோசஸ் இந்த செர்வாய்கல் ஸ்பாண்டலோசஸ் ரொம்ப ரொம்ப காமன் ஏன்னால் நம்ம நிறைய இப்போ வந்து நம்ம சேரில் உட்காந்து நம்ம டேபிளில் உட்காந்து பண்ணுற வேலையாக இருக்குது லேப்டாப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம க சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்போ எல்லோரும் உட்காந்து தான் பண்ணுறோம் ஒரே ஒரே பொசிஷனில் தலை வச்சுட்டுருப்போம் ஒரே பொசிஷனில் கழுத்து வச்சிட்ருப்போம் அப்போ என்ன ஆகும்னா இந்த இந்த தசைகள்லாம் இந்த கழுத்து தசைகள்லாம் அது மாதிரி டென்ஸ் ஆகி மெதுவாக அது கழுத்து வலி தலைவலி அப்படி உண்டாகும் சொல்லுவாங்க இந்த பக்கம்லாம் ஒரே தலை வலிக்குது என் ஆஃப் த டே ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் கிளம்பும்போது தலைவலி கழுத்து வலியெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல வலிக்குது எப்போ வருது காலையில் தூங்கி எழும்பும் போதே வருதா இல்லைன்னா அப்புறம் தான் வருதா எப்போ வருதுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெளிவாக நம்ம கேட்போம் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கேட்க வேண்டியது இருக்கும் அப்புறம் அதுக்கு நாங்கள் எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம் கழுத்துக்கு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம் அப்புறம் வந்து எவ்ரி ஹாஃப் அன் அவர் நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அதை அதாவது நம்ம சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோன்னு அதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் போய் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹலோ சொல்லிட்டு வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு வாங்க அப்போ திருப்பி நீங்கள் உட்காந்து பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அவ்வளோ வராதுன்னு அப்புறம் கழுத்து எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம் கழுத்தை நல்லா அப்படி குனிந்து நல்லா ஃபுல்லாக குனி குனியணும் அவங்க இந்த இந்த சின் வந்து நம்ம மார்பகத்தில் படுற மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி அவங்க எழும்பி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிவிட்டு திருப்பி குனிஞ்சு அந்த மாதிரி ஒரு டென் ஃபிஃப்டீன் டைம்ஸ் அவங்க பண்ணலாம் அதே மாதிரி கழுத்தை வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வலது பக்கம் அப்புறம் மெதுவாக இப்படி எடுத்து நேராக வரலாம் அப்புறம் திருப்பி எக்ஸ்ட்ரீம் இடது பக்கம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவங்க அது ஒரு ப டென் ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ண சொல்வோம் அப்புறம் அந்த கழுத்தை இப்படி நம்ம ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி ஒப்ளீக்காக நம்ம வந்து இந்த பக்கம் டென் டென் டைம்ஸ் பத்து தடவை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த பக்கம் பத்து தடவை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் தலையை நல்லா சொல்லட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நல்லா அது இந்த வைஸ் டைரக்ஷனில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லட்டுங்க அது மாதிரி பத்து வாட்டி அப்புறம் ஆன்டி வைஸ் டைரக்ஷன்ல நீங்கள் சுற்றுங்க அப்போ வந்து அந்த மாதிரி பத்து வாட்டி பண்ண அந்த மாதிரி ரெகுலராக பண்ணாங்கனாக்கா இந்த ஸ்பாண்டோசோடைய பிரச்சனை வந்து எவ்வளோ நல்லபடியாக இருக்கும் அப்புறம் கழுத்து இந்த ஷோ இந்த ஷோல்டர் எக்ஸசைஸும் சொல்லிக் கொடுப்போம் இந்த ஷோல்டரை நல்லா அப்படி தூக்கிட்டு நம்ம கீழே வைக்கணும் ஷோல்டரையும் நம்ம அப்படி ஒரு சுத்து இது மாதிரி நம்மளால் பண்ண முடியும் மேலே தூக்கி பின்னாடி கொண்டு போய் கீழே கொண்டு வந்து அந்த மாதிரி வலது ஷோல் இந்த வலது தோள்பட்டை இடது தோள்பட்டைக்கெல்லாமும் நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம் பொறுமையாக எல்லாம் சொல்லி கொடுப்போம் அவங்களும் நீங்கள் ஒழுங்காக பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நல்லபடியாக எல்லாமே இருக்கும் மைக்ரைன் வரவங்களுக்கு சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியுங்க ஒரு அது வர ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வரப்போகுதுன்ட்டுன்னு அப்போ நாங்கள் அது சில மாத்திரைங்களாக இருக்க அவங்கள்கிட்ட சொல்லுவோம் நீங்கள் எப்போவுமே வச்சுட்டுருங்க உங்கள் பேக்கில் உங்களுக்கு எப்போவாவது அந்த அந்த மாதிரி ஒரு ஆரம்பம் அப்படின்னு ஒரு நிலமை வந்தபோது நீங்கள் மாத்திரையை அந்த பர்டிகுலர் மாத்திரையை சாப்பிட்டிங்கனாக்கா அது வராமல் தடுத்துடலாம் அதாவது அந்த தலைவலியே வராமல் தடுத்துடலாம் அது அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பல வருஷம் மைக்ரைனில் கஷ்டப்பட்டவங்களை பண்ணவங்க எல்லாம் நம்ம சொல்லுவாங்க இன்னும் நான் எப்போ வருதுன்னு நல்லா தெரியும் டாக்டர் அது பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அது வராமல் தடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் த ரைட் வே ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாமிட் பண்ணி அந்த மாதிரி அந்த நிலைமைக்கெலாம் அவங்க போகணுன்ற அவசியம் இல்லை ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து மூளையிலேருந்து பல நரம்புகள் வருது அதாவது அந்த மூளை நரம்பு வந்து ரெண்டாவது நரம்பு மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது இதெல்லாம் நம்ம மூளையிலேருந்து கண்ணுக்கு வருது இப்போ அப்படி வரும்போது அந்த அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தலைவலிக்கலாம் நம்மளுக்கு அதாவது இப்போ ஒரு கண்ணு மாடலை நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் கருவிழி இதுதான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் இதை தான் நம்ம எப்போவுமே பார்ப்போம் கண்ணுக்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் வந்து நம்ம கண்ணுக்கு பின்னாடி ஒரு நரம்பு இருக்குது இது பேர் ஆப்டிக் நரம்புன்னு பேர் இந்த ஆப்டிக் நரம்பு வந்து மூளையிலேருந்து வர ஒரு நரம்பு இது ரெண்டாவது நரம்பு அப்படின்னு சொல்வோம் நம்ம இதுதான் நம்ம பார்வைக்கு முக்கியமான ஒரு நரம்பு இது தவிர கண்ணில் நிறைய தசைகள்லாம் இருக்குது இந்த இந்த இது இந்த தசையெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க இந்த மாடலுக்காக அந்த தசைகள்லாம் கண்ணை வந்து மேலே கீழே வலது பக்கம் இடது பக்கம் அப்படி திருப்புறத்துக்கு அதுக்கு இது உண்டு அதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது வந்து சில நரம்புகள் மூணாவது நரம்பு நாலாவது நரம்பு ஆறாவது நரம்பு இதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணோம் இதில் ஏதா பிரச்சனை இருந்ததுனாக்க ரெண்டு ரெண்டாக கண் பார்வை தெரியும் இப்போது திடீர்னு அந்த மூணாவது நரம்பு சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலன்னா சில தசைகள் வந்து சரியாக மூவ் ஆகாது அப்போது டபுள் விஷன் வரும் டபுள் விஷன் இருக்கிறவங்களுக்கும் கிட்டினஸ் கொஞ்சம் தலைவலி இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம நம்ம அதுவும் பார்ப்போம் செக் பண்ணுவோம் விஷன் வந்து பேரலாக இருக்கா கண்கள் ரெண்டும் பேரலாக இருக்கா அப்புறம் வந்து நம்ம அது வந்து சரியாக எல்லா டேரக்ஷன்லேயும் சரியாக மூவ் ஆகிறதா எ எப்படி இருக்குது எந்த டைரக்ஷனில் கம்மியாக இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு என்ன நரம்பு இப்போ பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி இந்த நான் ஆப்டிக் நரம்பு சொன்னேன் நம்ம இந்த ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக இந்த தோரம் வழியாக நம்ம பார்த்து இந்த இடம் ஆப்டிக் டிஸ்க்குன்னு சொல்லுவோம் அந்த டிஸ்க்குக்கு வந்து எதாவது மூளையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆப்டிக் டிஸ்கில் அது பிரதிபலிக்கும் ஏன்னா அது ரெண்டும் கனெக்டடாக இருக்கிறனால இப்போ நம்ம கண்ணு ப்ரெஷர் பற்றி பேசணும் அதே மாதிரி நம்ம மூளையில் எதாவது பிரச்சனை இருந்தால் கூட மூளையில் கட்டி இல்லைன்னா கேன்சர் இல்லைன்னா எதாவது க்ரோத் எது எதுவாக இருந்தாலும் சரி அதோடய மூளைகளோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும் இன்ட்ராக்ரெய்னியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இந்த நரம்புகள் நம்ம கண்ணுக்கு வர நரம்புகளும் பாதிக்கப்படும் அந்த ஆப் நம்ம வந்து அந்த ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று உண்டு அதாவது பியூப்பிள்ஸ்னு அதை டைலைட் பண்ணிவிட்டு கண்ணுக்குள்ள இருக்கிற நரம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஆப்டிக் நரம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் வீக்காக இருந்ததுனாக்க இல்லைன்னா அதோடைய கலர் மாறி போயிடுச்சு இப்போ அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அட்ரோஃபி ஆயிடுச்சு இப்போ ஆப்டிக் அட்ரோஃபி இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்ப்போம் அதோடய கலர் எப்படி இருக்குது சைஸ் எப்படி இருக்குது அதோடய மார்ஜின் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்ப்போம் இதில் பல விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பேப்பிலிடிமா அதாவது அதில் வீக்கோ இருந்ததுன்னா உடனே அது பை பேர் பேப்பிலிடிமா அது எதனால் இருக்குதுன்னா நம்ம உடனே நம்ம எம்ஆர்ஐ மூளைக்கு எம்ஆர்ஐ பண்ணுவோம் இந்த ஆர்பிட்டுக்கு எம்ஆர்ஐ பண்ணி அதில் ஏதாவது குரோத் இருக்கா இல்லைன்னா ஏதாவது ப்ரெஷர் அதிகமாகக்குற மாதிரி ஏதாவது கட்டி இருக்கா இல்லைன்னா வேறு ஏதாவது இல்லைன்னா ரத்தம் கட்டி போயிருக்கா சிலர் என்ன சொல்லுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ரோடு ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தோம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு எட் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெட் தலை ஆக்சிடெண்ட் ஆச்சு ரோடு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் அப்போ நான் அப்புறம் சரியாயிட்டோம் நாங்கள் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தலை வலிக்கிறது இப்போ எங்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தோம் ப பார்க்கும்போது இந்த ரத்தம் கட்டி போய் அந்த மூளை மேலே அது ப்ரெஷரைஸ் இருந்தது அதனால் அது அதோடைய இன்ட்ராக்ரீனியல் ப்ரெஷரும் அதிகமாக இருந்து இந்த ஆப்டிக் நரம்பு இல்லை நல்லா தென் தென்பட்டது இப்போ நாங்கள் தான் கண்டுபிடிச்சு சொன்னோம் இந்த மாதிரி இல்லைங்க உங்களுக்கு ஆப்டிக் நரம்பு நல்லா இல்லை அதில் வீக்கம் இருக்குது நீங்கள் எம்ஆர்ஐ பிரெயின் பண்ணி பாருங்கள் பார்த்தோன்னா இந்த மாதிரி தெரிய வந்தது இந்த மாதிரி ரத்தம் கட்டி போயிருக்கு அது அதனால் அது மூளை மேலே ப்ரெஷர் உண்டாக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம கண்ணு டாக்டர்கிட்ட வந்தால் கூட சில நரம்பு மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபீல் சார்ட்டிங்னு ஒரு டெஸ்ட்டும் பண்ணுவோம் அதில் டிப்பிக்கல் நியூரலாஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு உண்டு அதை பார்த்துட்டே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை நரம்புகளில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லுவோம் அதனால்தான் தலைவலிக்கு உங்களுக்கு கண்ணால் இல்லை அப்படின்னு நம்ம எனக்கு தெளிவாக ஒரு இது காரணம் சொல்லுவோம் அப்போ அந்த டாக்டர்கிட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி விடுவோம் அதாவது இந்த நீங்கள் நியூரோ சர்ஜனை போய் பாருங்கள் இல்லை நியூரலஜிஸ்ட்டை போய் பாருங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டரை போய் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்போம் இந்த இந்த ஃபைண்டிங்ஸ் எங்களுக்கு இருக்குது இதை நீங்கள் வந்து ரூல் அவுட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து மேலே இதை என்ன பண்ணணும்னு யோசித்து அவங்க சரியான ஒரு ஒரு தீர்வு கொடுப்பாங்க அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது நம்ம வந்து நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து அவங்கள ஆவி பிடிக்க சொல்வோம் த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சுத்தமான தண்ணியை அல்ல மருந்தெல்லாம் ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆவி வரும்போது நல்ல மூக்கால் அந்த ஆவியை இழுக்கணும் நல்ல அப்படி நல்ல மூக்கால் இழுத்தானாக்க மூக்குக்குள்ளே அந்த அந்த சைனஸ்குள்ளெல்லாம் போகும் ஏன்னா சைனஸஸ் வந்து மூக்குக்குள்ளே ஓப்பன் ஆகும் அது இது ஓப்பன் இன்டு த நோஸ் அப்படி இருக்கும்போது நம்ம மூக்குக்குள்ளே நல்ல ஒரு சூடான ஒரு ஆவியை நம்ம எடுக்கும்போது அந்த சைனஸ் போய் அந்த ஏதாவது அங்கே வீக்கோ இருக்குது இல்லைனா அது இன்ஃப்ளமேஷன் இருக்குது எது எதுவாக இருந்தாலும் அதை வந்து அதை ஒத்தடை மாதிரி அதுக்கு நல்லா நல்லா ஆகிடும் அது அப்படியும் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஏஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி காதில் எதாவது பிரச்சனை இருந்தாலும் தலை வலிக்கலாம் ஏன்னா காது ஃபே இந்த முகம் எல்லாமே ஃபிஃப்த்து நர்வ் ட்ரைஜெமினல் நர்வ் தான் சப்ளை பண்ணுது இந்த காது இந்த நெத்தி இந்த இதுக்கெல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அஞ்சாவது அது பேர் ட்ரைஜெமினல் நியூரால்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அது சப்ளை பண்ணுறதுனால எது எங்கே பிரச்சனை இருந்தாலும் தலைவலிக்கலாம் காதில் குழாறு கா காதில் கட்டி இல்லை கா காதில் எதாவது அடைப்பு எது இருந்தாலும் தலைவலிக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வந்து பல்லில் பிரச்சனை இருந்தாலும் தலைவலிக்க ஆரம்பிக்கலாம் அது வந்து ரெஃபரல் பெயின் சொல்லுவோம் நம்ம இங்கே பல்லில் பல்லு வீங்கிகிட்ருக்கு பல்லில் சொத்தை இருக்குது இல்லைன்னா பல்லில் கட்டி இருக்குது பல்லு சுற்றி கட்டி இருக்குது சலம் இருக்குது பஸ் இருக்குது அந்த மாதிரி தான் இருந்தாலும் நம்மளுக்கு தலைவலிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கும் தலைவலி பேஷன் ஒரு பெரிய ஒரு ஒர்க்கப்பே பண்ணுவோம் கண்ணை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக செக் பண்ணுவோம் அப்போ நல்ல ஹிஸ்ட்ரி கேட்போம் பல வருஷமாக இருக்கா இப்போ இப்போ தான் வந்திருக்கா வீடு மாற்றினீங்களா இப்போ வேலையை மாற்றினீங்களா இப்போ வேலையில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கா ரொம்ப டென்ஷன் இருக்கா இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஒரு மாரி கவுன்சிலிங் மாதிரி ரொம்ப நேரம் கேட்போம் கேட்ட பிறகு ஒரு அப்புறம் இந்த நாமும் பண்ணுவோம் ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணுவோம் கண் ப்ரெஷர் செக் பண்ணுவோம் கண்ணை செக் பண்ணுவோம் பவர் இருக்கா பார்ப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த தான் அவங்களால இந்த 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 தான் அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு தான் அவங்களுக்கு தலைவலிக்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்டே நாங்கள் ரெஃபரல் பண்ணுவோம் தப்பே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா நாலஞ்சு டாக்டர்ஸ் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து கடைசியில் நம்மளுக்கு அவங்க நல்லா ஆகணும் அந்த தலைவலி நல்லா ஆகணும் அதுதான் நம்மளோட குறிக்கோள் அதனால் யாருக்கும் நம்ம ஹெசிடேட்டே பண்ண மாட்டோம் இப்போ ஒரு மூளை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னா உடனே அவங்கக்கிட்ட அனுப்புவோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அப்புறம் சிலர்லாம் என்னோட பேஷண்ட்ஸ் சிலெல்லாம் அங்கே போயிட்டு மூளை சர்ஜரி கூட பண்ணியிருக்காங்க நான் இப்போ சொன்னேன் அந்த ரத்தங்க ரத்தம் கட்டி போய் இந்த அந்த பேஷண்ட் போனாங்க போயிட்டு அந்த அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த ப்ளட் ப்ளட் கிளாட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இருக்காங்க அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணில் இருக்கிற வீக்கமும் சரியாக போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுவோம் கோஆர்டினேட் பண்ணுவோம் தலைவர்கள் என்ன காரணம்னு கேட்போம் அப்புறம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா வேலை பண்ணுற இடத்துல பிரச்சனை இருக்கா டென்ஷன் ஹெட் ஏக் இப்போ எல்லாருமே டென்ஷன் டென்ஷன் ப்ரெஷர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேட்குறீங்க அது மேடம் அதை பற்றி ஏன் கேட்குறீங்க அப்படின்பாங்க அதனால் வந்து ரொம்ப ப்ரெஷர் இஸ் அ வெரி காமன் யூஸ் டேம்னாவும் இல்லைன்னா டென்ஷன் இஸ் அ வெரி காமன் டேர்ம் டென்ஷன் ஹெட் ஏக் ரொம்ப ரொம்ப காமனுங்க அப்படி நாங்கள் நாங்கள் கேட்போம் நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்க உங்கள் வேலை பார்க்குற இடம் ரொம்ப தூரம் இருக்கா நான் சொல்லுவாங்க ஐயோ மேடம் நாங்கள் தினமும் செங்கல்பட்டுலேருந்து வருவோம் இங்கே இல்லைன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வருவோம் இல்லைன்னா சிறீபரம்பு தூரத்துலேருந்து வருவோம் அது வந்து நம்ம ட்ரெயின் பிடிக்கணும் பஸ்ஸு பிடிக்கணும் அதுவே ரொம்ப டென்ஷன் ஆகிடும் மேடம் அது கிடைக்காது சம்டைம்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிவிடுவோம் சரியான டைமில் போய் ஆஃபீஸில் சேரணும் இதெல்லாம் வந்துட்டு தினமும் ராத்திரி எங்களுக்கு தலைவலிக்குன்ட்டு ஸோ டென்ஷன் ஹெடேக் வந்து ரொம்ப காமன் அதுவும் நம்ம கேட்போம் வீட்டு பிரச்சனையாக இருந்ததுனாக்கா அதுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் கவுன்சில் பண்ணுங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ப தகுந்த கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கணும் தீர்க்கணும்னு அவங்க கவுன்சிலிங் பண்ணுவாங்க ஸோ ஃபைனலி அவங்களுக்கு அந்த தலைவலி சரியாயிடும் ஸோ பல பல காரணங்களால் இது இருக்கிறனால தரோ செக்கப் பண்ணணும் சம்டைம்ஸ் வந்து நம்ம ம மற்ற இந்தமாதிரி சிடி ஸ்கேன் அப்புறம் எம்ஆர்ஐ பிரெயின் எம்ஆர்ஐ ஆர்பிட் இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது தான் பண்ணுவோம் தேவைப்பட்டு அது எந் அப் அப்போ வந்து நம்மளுக்கு டயக்னோசிஸ் வந்து ஊர்ஜிதமாயிடும் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கிளினிக்லி சஸ்பெக்ட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேண்டிய டெஸ்ட்டெல்லாம் ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுயூரிட்டி இருக்கும் இது இந்த பிரச்சனைனால்தான் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு நல்லா ஆயிடுவாங்க ஸோ பல இவ்வளோ வருஷம் நம்ம ப்ராக்டிஸில் தினமும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தலைவலியோடு வருவாங்க க நம்ம நான் சொன்ன மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேர்வு கொடுப்போம் ஸோ இது ஒன்றும் பயப்படுத்திக்க வேண்டிய இது இல்லை மைக்ரைன் பேஷண்ட்ஸ்கெலாம் நாங்கள் அவங்ககிட்டேயே ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் இருக்குது அது ஆரம்பிக்கும் போதே அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை அபார்ட் பண்ணிடலாம் அதாவது அந்த மைக்ரைன் வராமல் தடுத்துடலாம் அது நாங்கள் சொல்லுவோம் அங்கே பேக்லேயே வச்சுட்டுருங்க சிலர் சொல்லுவோம் அங்கே ட்ராவல் ரொம்ப பண்ணுவோம் மேடம் ட்ராவலிங்னு பண்ணாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் டிராவல் பண்ண போகிறோம்னு நினச்சாலே தலைவலிக்க ஆரமிச்சிடும் அப்படின்பாங்க அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அதில் எடுத்துகிட்டு போங்க அங்கே மருந்து கிடைக்காம கூட போயிடலாம் மாத்திரை கிடைக்காம கூட போயிடலாம் நீங்கள் நீங்கள் போகிற இடத்துல அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படி ஒரு தலைவலி வருதுன்னு ஒரு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா உடனே நீங்கள் ஒரு மாத்திரை போட்டுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்வோம் அது எல்லாருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைனால அந்த தலைவலி வரலாம் அதனால் அஃப்கோர்ஸ் கண் சம்மந்தப்பட்ட தலைவலின்னா அதுக்கு வேண்டிய கண்ணாடி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் ஏன்னா காண்டாக்ட் லென்சஸ் போடலாம் இல்லைன்னா லேசர் சி சிகிச்சை முறையெல்லாம் இருக்குது லேசிக் லேசர்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம சரி பண்ணலாம் எல்லாமே நம்ம அந்த கண்ணை சம்மந்தப்பட்டோன்னா அதுக்கு கன்வர்ஜென்ஸ் இன்சஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுப்போம் நம்ம அதுக்கு நம்ம ஒரு இந்த பென்சிலை தூரமாக வச்சு பார்த்துட்டு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அது ரெண்டாக வரும்போது அதை ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுமாதிரி அது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்க பண்ணணும் அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி நம்ம அது பண்ணினா கண்டிப்பாக சரியாயிடுவாங்க இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நமக்கு ஃபுல்லாக நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம நம்ம ஒளிவு மறைவா மறைவு இல்லாமல் நம்ம கிளியராக நம்ம டாக்டர்கிட்ட சொன்னோம்னாக்க அவங்களும் நல்லா யோசித்து நல்லா ஆராய்ந்து எதுவாக இருக்கும் வாட் இஸ் அ மூல காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அதை சரி பண்ணிடலாம் தலைவலி வந்தால் நீ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர் போய் பாருங்கள் அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க பல கேள்விகள் கேட்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா பல கேள்விகள் அவங்க கேட்பாங்க அண்ட் தே வில் பி ஃப்ரெண்ட்லி ஆல்சோ நீங்கள் அவங்க பல முறை அவங்கக்கிட்ட போய்ட்டு இருப்பீங்க அதனால தான் அவங்க ஃபேமிலி டாக்டர் அவங்க வந்து நம்ம ரெஃபர் கூட பண்ணுவாங்க உங்கள் கண்ணை போய் செக் பண்ணிக்கோங்க கண்ணாடி போட்டுட்டுருக்கிற நபர்னால் நீங்கள் கண்ணாடி மாறி இருக்கான்னு போய் பாருங்கள் இல்லைன்னா வந்து அவங்க அவங்க கேட்பாங்க தூர பறவை தெரியிறதா பிளாக் போர்ட்லாம் தெரியிறதா இல்லைன்னா பஸ் நம்பர் தெரியறதா வண்டி ஓட்டும் போது பிரச்சனை இருக்கா இதெல்லாம் அவங்க கேட்பாங்க கேட்டுட்டு நம்ம கண்ணு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க நம்மளுடைய பழைய பேஷண்ட்டு வந்தோன்னா அவங்களே வந்துடும் நம்மகிட்டே வந்து நேராக வந்துடுவாங்க மேடம் பல வருஷமாக நாங்கள் கண்ணடி உங்கள் உங்ககிட்ட தான் இப்போது தலைவலிச்சிட்ருக்கு ஒரு பத்து நாளாக கண்டினியூஸாக இருக்குது தூங்கும் போதும் தலைவலிக்குது எழும்பும் போதும் தலைவலிக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸாக இருக்குது அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ ப நாங்கள் ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நாங்கள் நிறைய கேட்போம் நீங்கள் ரொம்ப குளிர் ப சாத சாதனங்களை சாப்பிட்றீங்களா அதாவது சில எப்போ பார்த்தாலும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லைன்னா கோல்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டேரெக்டாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த பழக்கமாக இருக்கும் அவங்களுக்கு அப்போது வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த லாரிங்ஸ் இந்த மாதிரி இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் காதில் அடைப்பு இருக்கான்னு கேட்போம் அந்த மாதிரி பல கேள்விகள் கேட்போம் ஏன்னா அவங்க வந்து அவங்க இருப்பாங்க வெறும் கண்ணாடி போ மாற்றினா சரியாயிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் வருவாங்க நம்ம கிட்ட ஃபஸ்ட் நான் சொல்லப்போனா என்ன ஸ்ட்ரேட்டாக ஐ டாக்டர்கிட்ட தான் வருவாங்க அவங்க ஏன்னா அவங்க யூஸ்வலாக என்ன நினைக்கிறாங்கன்னா கண்ணாடி இப்போ மாற்றினா இல்லைனா கண்ணாடி போட்டால் சரியாயிடும்ட்டு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் கண்ணாடி மாறி போயின்ச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மாற்றி தான் கொடுப்போம் அதை தவிர நம்ம பல டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கேட்போம் அவங்க எவ்வளோ என்ன மாதிரி தி திங்ஸ்லாம் சாப்பிட்றாங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க அவங்க வேலையில் பிரச்சனை இருக்கா அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா மாதிரி பல அப்போ அவங்க ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் அவுட் பண்ணுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்னாக்க அவங்க ஓப்பன் அவுட் பண்ணி அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு வேலையில் சில பிரச்சனைகள் இருக்குது பண பணப்பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இது எதாவது சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்கு நம்மளுக்கும் ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்ட் டெஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பண்ணி அப்புறம் நம்ம நான் சொன்னேன் இல்லையா ஆப்டிக் நரம்பு அந்த ஆப்டிக் டிஸ்கை பார்ப்போம் அதில் வந்து வீக்கம் இருக்குது இல்லைன்னா அதை வந்து அட்ரோஃபி ஆகிருக்குனாக்க நம்ம உடனே நம்ம அதுக்கேற்ற மாதிரி எம்ஆர்ஏ பிரெயின் ஆர்பிட் இதெல்லாம் பண்ணி ஒரு அதுக்கு அதில் எதாவது வந்ததுன்னா உடனே நம்ம நியூரலஜிஸ்ட் இல்லைன்னா நியூரோஃபிஸ் நியூரோ சர்ஜன் கிட்ட நம்ம ரெஃபர் பண்ணுவோம் நம்ம சைனஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லைனா காது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஏஎன்டி கிட்டே ரெஃபர் பண்ணுவோம் பல் சம்மந்தப்பட்ட ப ப்ராப்ளம்னா அவங்ககிட்ட நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஸோ தப்பே கிடையாது ஒரு எது நம்ம எதனால அதை இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு நிர்ணயிச்சுட்டு அதனால் நம்ம அனுப்பி ஒரு கோஆர்டினேஷனோடு இருக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு பே

நம்ம நம்ம டீனேஜர்ஸ் டென்ஷன் ஆகிடுறாங்க வேறு விஷயத்துக்கெல்லாம் அப்புறம் வந்து நம்ம வேலை பார்க்கும்போது அங்கே டென்ஷன் ஆகிடுறோம் இந்த மாதிரி டென்ஷன் இஸ் அ வெரி வெரி காமன் திங் ஸோ நம்ம அவங்களுக்கும் கவுன்சிலிங் பண்ணுவோம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கவுன்சிலிங் பண்ணுவோம் உட்காந்து கேட்போம் உங்களுக்கு எதாவது சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னா டியூஷன் வச்சுக்கலாம் அவங்க கிட்டேயும் கவுன்சிலிங் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக சரியான முறையை கண்டுபிடிச்சி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணலாம் தலைவலி பல காரணத்தினால வரலாம் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகலாம் இல்லைன்னா ஐ டாக்டர்கிட்ட வரலாம் எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சி நம்ம சொல்லுவோம் என்ன பிரச்சனைனால வருதுன்னு கவுன்சிலிங் கொடுப்போம் சின்ன குழந்தைங்களா இருக்க இருந்தாலும் சரி பல 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 காரணத்தெலாம் வரனால பல டாக்டர்ஸோடு கோஆர்டினேட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கும் அதில் தப்பே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக நல்லாடுவீங்க பயப்படுத்து கொண்டு மே இல்லை எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அதனால நம்ம தைரியமாக நம்ம டாக்டர்கிட்ட எல்லா எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்லி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக முடியும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்